நேயர்களுக்கு வணக்கம். நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். இந்த நிகழ்ச்சியில மொத பகுதியில் இருக்கும் ஜோதிட துறையில நீங்கள் புதியவர்களா இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் கத்துட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையா பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். எந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தாலும் என்ன சொல்றதுன்னு தெரியாம தலை சுத்துதா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சில விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயம் உங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அடுத்தவருக்கு தெரியாது, அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதனால நமக்கு மட்டும்தான் புரிய மாட்டேங்குது, நமக்கு மட்டும்தான் ஜோதிடம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் கைவிட்டுருங்க. ஜோதிடத்துல சில முக்கியமான பிரிவுகள் இருக்கு, அதை பத்தி எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப என்ன செஞ்சா நமக்கு ஜோதிடம் நல்லா வரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வகுப்புக்குள்ள போகலாம். ஜோதிடத்துக்கு காரகத்துவமா இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா புதன் தான். ஜோதிடத்துல வாக்கு பலிதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒருத்தருக்கு வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறதும் சரி, தனஸ்தானம்ங்கிறதும் சரி, ரெண்டுமே லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் தான். ஜோதிடத்தோட ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க பிள்ளையாரை வணங்கிட்டு ஆரம்பிக்கலாம். அடுத்ததா உங்க குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிக்கலாம். அதாவது குலதெய்வம் தெரியாத பட்சத்துல இஷ்ட தெய்வத்தை நீங்க வணங்கிக்கலாம். ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு குழப்பம் வந்தா இந்த ரெண்டு பேத்துல யாரையாவது ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு அவங்க மேல பாரத்தை போட்டுட்டு நீதான் எனக்கு வாக்குல அமர்ந்து சொல்லணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே நீங்க நினைச்சுக்கிட்டு இப்ப நீங்க ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். ஜோதிடத்துல காலதேச வர்த்தமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தர் வசிக்கக்கூடிய சமூகம், தேசம், இது சார்ந்த கால மாற்றம், இதுக்கு உட்பட்டு தான் நாம பலன்கள் சொல்லணும். மற்ற துறையிலலாம் R&D அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகவே இருக்கு. அதாவது R&D அப்படிங்கிறது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். மற்ற துறையில ஒப்பிடும்போது ஜாதகத்துறையில கொஞ்சம் கம்மி தான். இதுதான் பாசையில காலதேச வர்த்தமானம் அல்லது R&D அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வகுப்புல எப்ப ஒரு ஜாதகருக்கு பணம் அதிகமா வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் சொல்லுங்க. எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, அவங்க லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்துல இன்னைக்கு என்ன கிரகம் கோச்சாரத்துல சஞ்சரிக்குது அப்படிங்கிறத பாருங்க. அந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கிற காலகட்டத்துல அவங்களுக்கு உபரியான வருமானம் கிடைக்கும். அந்த கிரகம் செவ்வாய் அப்படின்னா சகோதரர்கள் வழியில அவருக்கு வருமானம் கிடைக்கும். சந்திரன்னா அம்மா வழியில கிடைக்கும். செவ்வாய் அப்படின்னா சூரியன் அப்படின்னா அப்பா வழியில கிடைக்கும். சுக்கிரன் அப்படின்னா மனைவி வழியில அவருக்கு வருமானம் கிடைக்கும். குரு அப்படின்னா ஜாதகருடைய சொந்த முயற்சியில அவருக்கு வருமானம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி சில விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஜோதிடத்துல ஜாதகருடைய கொடுப்பனை என்ன, என்ன நடக்கும், எப்ப நடக்கும் எல்லாத்தையுமே ஜோதிடரால கணிக்க முடியும். அது ஒரு கைத்தேர்ந்த ஜோதிடர்களால நிச்சயமா சொல்ல முடியும். ஆனாலும் ஜாதகருடைய கேள்விதான் அதுக்கு பலன் சொல்ல வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். கேள்வியே இல்லாம ஜோசியரா பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஜோதிடம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு அவங்க குறி சொல்றவங்க கிட்டதான் போயிருக்கணும். ஜோதிடர்கிட்ட நம்ம கிட்ட தப்பா வந்துடுறாங்க. எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை தீர மைத்ரேயி முகூர்த்தத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்னத்துல அமைஞ்ச அந்த 2 மணி நேரத்துல கடனோட அசல் தொகையிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து தோரண கணபதியை வேண்டி அதை தனியா எடுத்து வச்சுட்டு அந்த பணத்தை கடன் கொடுக்க வேண்டியவங்க கிட்ட திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கடன் சீக்கிரமாவே நீங்க அடைச்சிடலாம். அதே விஷயத்த அனுஷ நட்சத்திரம் வரும் நாட்கள்லையும், அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விருச்சிக லக்னம் இருக்கக்கூடிய நேரத்திலையும் நீங்க செய்யலாம். இது எல்லாமே பரிகார சூச்சமங்கள் தான். உங்களுக்கு ஜோதிடத்துல கேள்விகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, சீக்கிரமாவே பதில் கொடுத்துருவோம். கேள்விகளை பொறுத்து தனித்தனியா வீடியோவாகவும் போடலாம். தொடர்ந்து அடுத்த பகுதியில இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். நீங்க வேகமா போலாமா இல்லது நம்ம மெதுவா போலாமா அப்படிங்கறது எல்லாமே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.